ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு நானும் ஹரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நானும் ஹரியில் வந்து என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஏர்லி ப்ரெக்னென்சி சிம்டம்ஸ் தான் நான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம வந்து கரு உருவாயிருக்குன்னா நமக்கு ஆரம்பத்துலேயே வந்து எந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சப்ஸ்கிரைபரே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து, அக்கா எனக்கு இந்த மாதிரிலாம் சிம்டம்ஸ் இருக்குது, பேக் பெயினாக இருக்குது, ஒயிட் டிச்சார்ஜ் நிறையா இருக்குது, இதெல்லாம் வந்து ப்ரெக்னென்சிக்கான சிம்டம்ஸை சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ உங்கள் எல்லாருக்குமாக தான் இந்த வீடியோ. ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் பண்ணுறது பார்த்தீங்கன்னா, நீங்கள் ரெகுலர் பீரியடாக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து 24 நாள்லேயே செக் பண்ணிங்கனாவே உங்களுக்கு வந்து ப்ரெக்னென்சி வந்து கன்ஃபார்ம் ஆயிடும். ஏன்னா உங்களுக்கு வந்து ரெகுலர் பீரியடாக இருக்கிறதுனால உங்களுக்கு ஓவலேஷன் டே கரெக்டாக நடந்திருக்கும், கரு பதிஞ்சலும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக நடந்திருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓவலேஷன் டே முடிஞ்சு ஒரு 10 நாள்லேயே நீங்கள் டெஸ்ட் பண்ணிங்கனாவே உங்களோட ப்ரெக்னென்சி வந்து கன்ஃபார்ம் ஆயிடும். அதுவே இர்ரெகுலராக இருக்கிறவங்களுக்கு வந்து கண்டிப்பாக எல்லாமே லேட்டாக தான் நடந்திருக்கும். அவங்களுக்கு வந்து பீரியட் சைக்கிளும் லேட்டாக தான் நடந்திருக்கும், ஓவலேஷன் டேவும் லேட்டாக தான் நடந்திருக்கும், கரு பதிஞ்சலும் பார்த்தீங்கன்னா லேட்டாக தான் இருந்திருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு பீரியட் டேட் முடிஞ்சு ஒரு 35-40 நாளாக டெஸ்ட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து ப்ரெக்னென்சி வந்து கன்ஃபார்மாக இல்லையான்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறோம்னா நமக்கு வந்து ஸ்மெல்லிங் சென்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இப்போ வந்து தாளிக்கிறோம், இல்லை கஞ்சி வடிக்கிறோம், இல்லை வீட்டில் ஏதாவது ஊதுபத்தி பற்ற வைக்கிறோம், இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா அதோடய வாசனை விட நமக்கு இன்னுமே வந்து அதிகமாக அந்த ஸ்மெல் வந்து அதிகமாக நம்ம வந்து சென்ஸ் பண்ண முடியும். ஸோ இது ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்களுக்கு இந்த ஸ்மெல்லிங் சென்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். அதனால தான் பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு வந்து அந்த ஸ்மெல் வந்து அதிகமாக போகிறதுனால அவங்களால வந்து தலைவலி வர்றது, அப்புறம் வாமிட்டிங் எடுக்கிறது, இந்த மாதிரிலாம் பிரச்சனைகள் வந்து நமக்கு வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது வரும். ஸோ ஸ்மெல்லிங் சென்ஸ் அதிகமாக இருந்தாலும் அதுவும் ப்ரெக்னென்சிக்கான ஒரு சிம்டம்ஸ் தான். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா டயர்டு. டயர்டுங்கிறது பார்த்திங்கன்னா நார்மலாக எல்லாருக்குமே வந்து வரக்கூடியது தான். நார்மல் உமனுக்கே பார்த்திங்கன்னா டயர்டுன்னு ஒன்று வரும், நம்ம வேலை செஞ்சுட்டே இருந்தோம்னா நமக்கு டயர்டு வரும். ஆனால் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா டயர்டு வந்து அதிகமாக இருக்கும். எந்த வேலையும் வந்து சுறுசுறுப்பாக செய்ய முடியாது, நம்மளால் படுத்துகிட்டே இருக்கலாம், தூங்கிட்டே இருக்கலாம் சொல்லிட்டு நம்ம ஒரே இடத்துல தான் உட்காந்துட்டு இருப்போம். சொல்லப்போனால் பார்த்திங்கன்னா ஒரு சோம்பேறித்தனம் சொல்லுவோம் பார்த்திங்கன்னா, ஸோ அந்த மாதிரி நம்ம ஆகிடுவோம். ஸோ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்களுக்கு இந்த டயர்டு வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். எப்போ பார்த்தாலும் நம்ம கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டே இருந்தால் நல்லா இருக்குமே அப்படிங்கிற மாதிரி நம்ம தோணிகிட்டே இருக்கும். ஸோ அந்த டயர்டு உங்களுக்கு இருந்தாலும் நீங்கள் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்கன்னு தான் அர்த்தம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம உடம்பு வந்து ரொம்ப ஹீட் ஆகிடும். ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா ஃபீவர் கூட வரலாம், இல்லை கோல்டு கூட வரலாம். ஓகேங்களா? அந்த ஹெச்ஹெச்ஜிங்கிற ஹார்மோன் வந்து உடம்புல அதிகமாக வேலை செய்கிறதுனால அதோடய வெளிப்பாடாக பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஃபீவர் கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் வந்து ப்ரெக்னென்சிக்கு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்கன்னா அந்த டைமில் உங்களுக்கு ஃபீவர் வந்தாலும் மேபி நீங்கள் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறது கூட வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் கிட் வாங்கி டெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து என்னென்னு தெரிஞ்சிடும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா தூக்கம். தூக்கங்கிறது பார்த்திங்கன்னா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்களுக்கு வந்து நார்மலாக வரத்தான். ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா நல்லா தூக்கம் வரும், ஒரு சிலருக்கு வந்து தூக்கமே வராது. இப்போ வந்து நீங்கள் வந்து பகலில் வந்து எப்பயுமே தூங்க மாட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது உங்களுக்கு நல்லா தூக்கம் வரலாம். நீங்கள் எப்படி தான் படிப்பீங்கன்னே தெரியாது, ஆனால் நல்லா தூங்கிடுவீங்க, தூங்கி ரொம்ப நேரம் தூங்கி எழுந்திருப்பீங்க. அதுவே ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா தூக்கமே வராது, எவ்வளோ தான் படுத்துகிட்டே இருந்தாலும் தூக்கமே வராது. ஸோ அப்படி இருந்தாலும் பார்த்திங்கன்னா அதுவும் ப்ரெக்னென்ட்டுக்கான ஒரு சிம்டம்ஸ் தான். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் நல்லாவே நான் தூங்கிட்டு இருந்தேன், எப்படி தான் படுப்புனே தெரியாது, பட் நல்லா தூங்கிடுவேன், ரொம்ப நேரம் தூங்கிடுவேன். முழிச்சு பார்க்கும்போது நானே ரொம்ப நேரம் தூங்கிட்டேன்னு தெரியாது எனக்கு. இது வந்து எனக்கு ஸ்டார்டிங் எனக்கு தெரியாது, அதுக்கப்புறம் நான் கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் தான் எனக்கு தெரியும். ஸோ அந்த தூக்கங்கிறது பார்த்திங்கன்னா காமனாக ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்களுக்கு இருக்கலாம், இல்லாமல் கூட இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி இருந்தாலும் ப்ரெக்னென்சிக்கான ஒரு சிம்டம்ஸ் தான். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பசி. பசிங்கிறது பார்த்திங்கன்னா நார்மலாக எல்லாருக்குமே வருது தான், ஆனால் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்களுக்கு பார்த்திங்கன்னா இதை விட கொஞ்சம் அதிகமாக இருக்கும். நமக்கு நார்மலாக பசிக்கிறத விட கன்சீவாக இருக்கிறவங்களுக்கு வந்து கொஞ்சம் அதிகமாகவே பசிக்கும். நல்லா சாப்பிடுவாங்க, அப்போ தான் கொஞ்ச நேரம் சாப்பிட்ருப்பாங்க, மறுபடியும் ஒரு 1 ஹவர் கழித்து மறுபடியும் அவங்களுக்கு பசி எடுக்கும். ஸோ ஏதாவது ஒன்று சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருந்தாலும் அதுவும் ப்ரெக்னென்சிக்கான ஒரு சிம்டம்ஸ் தான். அதுவே ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா பசிக்கிற மாதிரி இருக்கும், பட் வந்து சாப்பிட்டா அவங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது, ஃபுட்டை பார்த்தாலே பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு மாதிரி உமட்டுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருந்தாலும் அதுவும் வந்து ப்ரெக்னென்சிக்கான ஒரு சிம்டம்ஸ் தான். ஸோ இந்த ரெண்டுலேயும் ஏதாவது ஒன்று இருந்தால், உங்களுக்கு வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்தாவே அது வந்து ப்ரெக்னென்சிக்கான ஒரு சிம்டம்ஸ் தான். இந்த மாதிரி இருந்தாலும் நீங்கள் வந்து ப்ரெக்னென்சிக்கு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வயிற்று வலி. இந்த வயிறு வலி பார்த்திங்கன்னா நிறைய பேர் என்கிட்ட கமெண்டில் கேட்குறது இதுவாக தான் கேட்குறீங்க, அக்கா எனக்கு வந்து வயிறு வலிக்குது, இது வந்து ப்ரெக்னென்சியாக பீரியடாக சொல்லிட்டு நிறைய பேர் டவுட் கேட்டுட்ருக்கீங்க. இப்போ வந்து நமக்கு பீரியட் ஆகும்போதுன்னா நமக்கு வந்து வயிறு வலி எப்படி இருக்கும் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். நம்ம பீரியட் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு 2 நாளைக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நமக்கு வந்து வயிறு அடி வயிறு வலிச்சிக்கிட்டே இருக்கும், கண்டினியூஸாக அந்த 2 நாள் வலிச்சுட்டு இருக்கும், அப்புறம் பீரியட் வந்ததுக்கப்புறம் நார்மல் ஆகிடும். அதுவே வந்து நீங்கள் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்கன்னா உங்களுக்கு ஓவலேஷன் டே முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 1 வீக் கழிச்சு அந்த வயிறு வலி ஸ்டார்ட் ஆகிடும். ரொம்ப ஹெவியாலாம் இருக்காது, லைட்டான ஒரு மைல்டான வழியில் தான் இருக்கும், லைட்டாக விட்டு விட்டு சுருக்கு சுருக்குன்னு வந்து இழுக்கிற மாதிரி
லெஃப்டில் இல்லை சைடில் இந்த மாதிரிலாம் வந்து உங்களுக்கு மாறி மாறி வந்து கொஞ்சம் வலி இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த வலி வந்து எதுக்கு வருதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களோட கரு வந்து கர்ப்பப்பையில் பதிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கர்ப்பப்பை வந்து விரிவடையும், பெருசு மாதம் மாதம் வந்து விரிவடைகிறதுனால அந்த வலி வந்து உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இருக்கும். ஓகேங்களா? இது வந்து டெலிவரி வரைக்கும் கூட ஒரு சிலருக்கு வந்து இருக்கலாம், எல்லாமே இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ நமக்கு வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கணும்னா லைட்டான ஒரு மைல்டான வலியோடு தான் நமக்கு இருக்கும், ரொம்ப ஹெவியான வலியெல்லாம் இருக்காது. அப்படி ரொம்ப ஹெவியாக வலிக்குதுன்னா நீங்கள் உடனே டாக்டர் போய் கன்சல்ட் பண்ணி அதை என்னென்னு சொல்லி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வாமிட்டிங், குமட்டல். நார்மலாக நம்ம வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறோம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறனாவே நம்ம எல்லாரோட மைண்ட்லேயும் ஃபஸ்ட்டு வரது பார்த்திங்கன்னா வாமிட்டிங் தான். ஸோ வாமிட் வந்தாவே நம்ம வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதான்னு சொல்லிட்டு நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? ஸோ அந்த காலத்துலேருந்தே பார்த்திங்கன்னா வாமிட்டு தான் வந்து ப்ரெக்னன்சிக்கு வந்து முன் உதாரணமாக இருந்துச்சு. இப்போ வந்து இதெல்லாம் வந்து குறைஞ்சிருச்சு. ஓகேங்களா? ஸோ அந்த வாமிட் வந்து எல்லாருக்குமே வரதில்லை, ஒரு சிலருக்கு வந்து வாமிட்டிங் வந்து இருக்கும், ஒரு சிலருக்கு வந்து வாமிட் இல்லாமல் கூட இருக்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்து உங்களுக்கு வந்து வாமிட் வந்து நீங்கள் வந்து ப்ரெக்னன்சிக்கு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க, அந்த டைமில் வந்து உங்களுக்கு வாமிட் வந்துச்சுன்னா மேபி நீங்கள் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறது கூட வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இப்போ உங்களுக்கு வந்து ஒரு பொருள் பார்க்குறீங்க, அது வந்து பார்த்த பொருளாக தான் இருக்கும், இல்லை வந்து உங்களுக்கு பிடிச்சதாக கூட இருக்கலாம், திடீர்னு வந்து உங்களுக்கு அதை பார்த்ததுமே ஒரு மாதிரி ஒரு குமட்டல் ஏற்படுது அப்படின்னா கூட அது வந்து ப்ரெக்னன்சிக்கான ஒரு சிம்டம்ஸ் தான். மார்னிங் எந்திரிச்சதுமே உங்களுக்கு வந்து அந்த வாமிட் வர மாதிரி, வாமிட் வராது பட் வந்து அது வாமிட் வர மாதிரியே உங்களுக்கு வந்து ஒரு சிம்டம்ஸ் இருக்கும் பார்த்திங்களா, அந்த வாந்தி வரதுக்கு முன்னாடி நம்ம வாயில் வந்து எச்சுறது இந்த மாதிரிலாம் இருக்கும் பார்த்திங்களா. ஸோ அந்த மாதிரி வந்து இருந்தாலும் உங்களுக்கு வந்து மேபி நீங்கள் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதுக்கு தான் வாய்ப்பு அதிகம். நீங்கள் கிட்டு வாங்கி டெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கன்ஃபார்மாக இல்லையான்னு சொல்லி தெரிஞ்சிடும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மார்பகத்தில் ஏற்பட மாற்றங்கள். இதுவும் பார்த்திங்கன்னா நிறைய பேர் என்ட கமெண்டில் கேட்குற ஒரு டவுட் தான். இப்போ வந்து நம்ம ப்ரெக்னெண்ட்டாக இருக்கோம்னா நம்மளோட ப்ரெஸ்ட்டில் வந்து எந்த மாதிரி சேஞ்சஸ் இருக்குன்னு பார்த்திங்கன்னா, நமக்கு வந்து ப்ரெஸ்ட் வந்து ரொம்ப அதிகமாக வெயிட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். நமக்கு நார்மலாக இருக்கிறத விட நம்ம கை வச்சு பார்த்தாவே பார்த்திங்கன்னா கொஞ்சம் கனமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த நிப்பிள் வந்து கொஞ்சம் பெயின் அதிகமாக இருக்கும், நிப்பிள் சுற்றியும் பார்த்திங்கன்னா வலி இருக்கலாம், நிப்பிள்லேயும் ரொம்ப அதிகமாக வலி இருக்கும், டச் பண்ணாவே நமக்கு கொஞ்சம் பெயின் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நிப்பிள் வந்து பிளாக் கலரில் இருக்கும், நம்ம நார்மலாக இருக்கும்போது பிளாக்காக இருக்காது பட் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா நிப்பிள் சுற்றி வந்து பிளாக் சர்க்கிள் வந்து அதிகமாக இருக்கலாம். ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா அந்த நிப்பிளில் வந்து புள்ளி புள்ளியாக குப்பளம் குப்பளமாக கூட வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருந்தாலும் அதுவும் ப்ரெக்னன்சிக்கான ஒரு சிம்டம்ஸ் தான். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மன அழுத்தம். இப்போ வந்து நம்ம ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறோன்னா நம்ம உடம்புல வந்து ஹார்மோனோட சேஞ்சஸ்னால பார்த்திங்கன்னா நம்மளோட மைண்டு பார்த்திங்கன்னா ரொம்ப டிப்ரெஷனில் கூட ஒரு சிலருக்கு வந்து இருக்கலாம். நம்ம நார்மலாக தான் இருக்கிற மாதிரி இருப்போம், திடீர்னு பார்த்திங்கன்னா எதாவது கோவப்படுவோம். நார்மலாக ஒரு சின்ன விஷயம் பண்ணாவே பார்த்திங்கன்னா நம்ம கோவம் அதிகமாக வரும். ஒரு சிலருக்கு வந்து சிரிப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்கலாம், சந்தோஷமாக இருப்பாங்க, ரொம்ப அதிகமாக சந்தோஷமாக இருப்பாங்க, கோபம் வந்து அவங்களுக்கு அதிகமாக இருக்கும், ஏதாவது தப்பு பண்ணிவிட்டால் உடனே வந்து ரொம்ப எரிஞ்சு விடுவாங்க. ஸோ இந்த மாதிரியான சிம்டம்ஸ்லாம் உங்களுக்கு வந்து இருந்தாலும் மேபி நீங்கள் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறது வாய்ப்பு அதிகம். இது எல்லாமே வந்து ஹார்மோனோட சேஞ்சஸ்னால தான் வந்து உங்களுக்கு இந்த டிப்ரெஷன் வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா யூரின். யூரின் பார்த்திங்கன்னா அதிகமாக நமக்கு வந்து போயிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ தான் போயிட்டு வந்திருப்போம் பட் இருந்தாலும் உடனே வர மாதிரி இருக்குது, கண்டினியூஸான யூரின் போயிட்டே இருக்கேன், சும்மா சும்மா யூரின் எனக்கு வந்துகிட்டே இருக்குது அப்படின்னா இருந்தாலும் நீங்கள் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஏன் நமக்கு வந்து யூரின் வந்து இப்படி கண்டினியூஸாக நமக்கு வந்துகிட்டே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா, நம்மளோட கர்ப்பப்பை வாயும் அந்த யூரினோட போகிற இடமும் பார்த்திங்கன்னா ரெண்டு ஒரே இடத்துல தான் கனெக்ட் ஆகுது. ஸோ அதோட அழுத்தத்தினால தான் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து யூரின் வந்து அதிகமாக வந்து நம்ம பாஸ் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி சிம்டம்ஸ் வந்து உங்கள் ப்ரெக்னன்சி டைமில் இருந்தாலும் மேபி நீங்கள் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஸ்பாட்டிங். இந்த ஸ்பாட்டிங் தான் பார்த்திங்கன்னா எல்லாருமே கன்ஃபியூஷன் பண்ணுறது. ஏன்னு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பீரியடாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ப்ளீடிங் இருக்கும், அதுவே ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ப்ளீடிங் இருக்கும். பட் இருந்தாலும் ரெண்டுக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஷியேட் இருக்குது. ஏன்னா நமக்கு பீரியட் டைமில் நமக்கு வந்து பிளட் ஃப்ளோ பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாக இருக்கும், ரெண்டு மூணு நாள் பார்த்திங்கன்னா தொடர்ந்து பிளட் ஃப்ளோ அதிகமாக இருக்கும். அதுவே நீங்கள் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற டைமில் உங்களுக்கு ப்ளீடிங் ஆகுதுன்னா உங்களுக்கு வந்து பிளட் ஃப்ளோ வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும், ஒரு ட்ராப் ரெண்டு ட்ராப். ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா பேட் வச்சா கூட சுத்தமாக நிறையாது கண்ணில் காட்டுறதோட சரி. ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா மேபி நீங்கள் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது. ஏன் ப்ரெக்னன்சி டைமில் பார்த்திங்கன்னா எனக்குமே ஸ்பாட்டிங் இருந்துச்சு, அது வந்து எனக்கு ஸ்டார்டிங்காக இருக்கனால பார்த்திங்கன்னா எனக்கு ஒன்றுமே தெரியல, நான் வந்து பீரியட் தான் ஆகிட்டேன் சொல்லிட்டு நினச்சிட்டேன். அதுக்கப்புறம் கிட் டெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது நான் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்குன்னே சொல்லிட்டு. ஸோ உங்களோட ப்ரெக்னன்சி டைமில் உங்களுக்கு வந்து ஸ்பாட் வந்து லைட்டாக படுதுன்னா மேபி நீங்கள் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் உடனே கிட் டெஸ்ட் பண்ணிவிட்டு டாக்டர் கன்சல்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ரிசல்ட் என்னென்னு தெரிஞ்சிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்த்த எல்லா சிம்டம்ஸுமே பார்த்திங்கன்னா கன்சீவாக இருக்குங்களுக்கான சிம்டம்ஸ் தான். இந்த சிம்டம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே இருக்குன்னு அவசியம் கிடையாது, ஒரு சிலருக்கு இருக்கலாம், ஒரு சிலருக்கு இல்லாமல் கூட இருக்கலாம். ஓகேங்களா? உடனே நீங்கள் வந்து நமக்கு இந்த சிம்டம்ஸ்லாம் இல்லையே அப்போ நம்ம கன்சீவாக இல்லையோ அப்படின்னு நினச்சிட்டுலாம் பயந்துட்டு இருக்காதிங்க. நம்ம ஒரு சிலருக்கு வந்து சிம்டம்ஸ் ஏற்படும், ஒரு சிலருக்கு சிம்டம்ஸ் இல்லாமே பார்த்திங்கன்னா கன்சீவாக இருக்கிறவங்களும் இருக்காங்க. ஓகேங்களா? அதனால் பார்த்திங்கன்னா நீங்கள் எதுவுமே இதை நினச்சிட்டு ஒரி பண்ணிட்டு இருக்காதிங்க. உங்களுக்கு சிம்டம்ஸ் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து பீரியட் தள்ளி போயிட்டாவே நீங்கள் கிட்ட டெஸ்ட் பண்ணிவிட்டு டாக்டரை போய் கன்சல்ட் பண்ணுங்கள், அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து கரெக்டான ரிசல்ட் என்னன்னு தெரியும். ஓகேங்களா? ஓகே, இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் வந்து ப்ரெக்னென்ட் ட்ரை பண்ணிட்டுருக்கீங்கன்னா உங்கள் எல்லாருக்குமே மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஓகே, நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் டாட்டா, பை பை.